அனைவருக்கும் அலமேல் அடுப்பங்கரையின் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பிரிஸ்டீஜ் ஸ்வெட்ச் குக்கர். இதுல அப்படி என்ன ஸ்பெஷல், ஆர்டினரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கருக்கும் இந்த ஸ்வெட்ச் குக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத சமைச்சே இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இது ஒரு 2 லிட்டர் குக்கர் தான். நம்ம வீட்டில் நம்ம பருப்பு காயெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த அளவு ஒரு சின்ன குக்கர் தான். இதை ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பெரிய குக்கர் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு செம்ம ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதனால ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் இந்த குக்கரை வாங்கினேன். இது வந்து ஆஃபர் ரேட் வந்து 1740, எம்ஆர்பி வந்து 2180. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இதுல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பருப்பு காயெல்லாம் வைக்கும் போது அது பொங்கி வர்றது வந்து இந்த இடத்துல தங்கிடும். செம்ம குவாலிட்டியா ரொம்ப அழகா இருந்தது இந்த குக்கர். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், தேவைப்பட்டா நீங்க அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆர்டினரி குக்கர்ல நம்ம பருப்பு வைக்கும் போது அது பொங்கி வழிஞ்சு இங்க வரைக்கும் வந்து சம்டைம்ஸ் அடுப்பெல்லாம் கூட நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப ஸ்வெட்ச் குக்கர்ல பருப்பு வச்சிருக்கேன், அது வழிஞ்சது இந்த இடத்துலயே தங்கிக்கிச்சு, கீழே எதுவுமே படல, ரொம்ப நீட்டா இருக்குது. செம்ம சூப்பர் ஆஃபர். மொத்தத்துல ஸ்வெட்ச் குக்கர் ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ.